சனாதனம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி பேசியிருந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது அவருக்கு சனாதனம் தொடர்பான தனது பேச்சுக்கு எதிரான வழக்குகளை ஒரே இடத்திற்கு மாற்ற உதயநிதி கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது அவருக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சராக இருந்து கொண்டு பேசும் போது கவனமாக இருக்க வேண்டும் என உதயநிதிக்கு அறிவுரையானது வழங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனாதனம் தொடர்பாக உதயநிதி பேசியிருந்தார். உதயநிதிக்கு மீண்டும் உச்சநீதிமன்றம் தற்போது அறிவுரை வழங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். சனாதன தர்மம் குறித்த பேச்சுக்கு அதற்கு எதிராக நாடு முழுவதும் தொடரப்பட்ட வழக்குகளை ஒரே வழக்காக மாற்றக்கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதியின் தரப்பில் வழக்குகளை மாற்றக் கோரிய கோரிக்கையை சட்டப்பிரிவு 32 கீழ் மனு தாக்கல் செய்ய கோர முடியாது என்று ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக டிஆர்பிக்காக ஊடகத்துறையினர் தான் சில விஷயங்களை சென்சேஷன் செய்வார்கள் என்றும், ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஒரு அமைச்சர் இவ்வாறு பேசியது எனவே இது இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளதாகவும் அமைச்சர் பேசும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று உதயநிதி தரப்பிற்கு நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அப்போது உதயநிதி தரப்பில் இந்த விவகாரத்தில் தாங்கள் வழக்கு அனைத்தையுமே ஒரே இடத்தில்தான் விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிறோமே தவிர வழக்கின் விசாரணைக்கு தடை கோரவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 5 மாநிலங்களில் தனக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், நீதிமன்றம் வழக்குகளை மாற்றவில்லை என்றால் அனைத்து மாநிலங்களிலும் எனக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும், இது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் என்று உதயநிதி தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டது. பின்னர் நீதிபதி தரப்பில் அடிப்படை உரிமைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே நிவாரணம் தேவை என கோரும் அரசியல் சாசன பிரிவு 32 கீழ் மனு தாக்கல் செய்துள்ளதை ஏற்க முடியாது என்று மனுவை மாற்ற வேண்டும் என்றும் ஒரு அறிவுரையை நீதிபதிகள் தரப்பில் வழங்கப்பட்டது. எனவே உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்த மனுவில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி 3 வார காலத்தில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி வழக்கின் விசாரணையை வருகிற மே 6 தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.